AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. இலங்கையில் 13வது அரசியல் சட்டத்திருத்தத்தை அமல்படுத்த இந்தியா அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று இபிஆர்எல்எஃப் தலைவரும் முன்னாள் தமிழ் எம்பியுமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். குறைந்தபட்சம் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கூட இலங்கை அரசாங்கம் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த விஷயங்களை டெல்லி கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் பல பில்லியன் டாலர்களை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் நிச்சயமாக அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக தீர்ப்பதற்கான அழுத்தங்களை அல்லது இலங்கை அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு வகையில் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே அந்த விஷயங்களை டெல்லி கவனத்தில் கொள்ள வேண்டும், அந்த வகையில் இலங்கை அரசாங்கத்திற்கான அழுத்தம் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களையும் சந்தித்து பேசி வருகின்றோம். 13வது சட்டத்திருத்தத்தை வந்து அமல்படுத்துறதுக்கு இலங்கையில் உள்ள தமிழ் கட்சிகள், குறிப்பாக வந்து தமிழகத்தை வந்து தமிழ் மக்கள் சார்ந்திருக்கிற கட்சிகளோட ஒருங்கிணைப்பு எந்த அளவுக்கு இருக்குது? என்னை பொறுத்தவரையில் 95% தமிழ் கட்சிகள் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள், அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு சில கட்சிகள் அதற்கு எதிராக இருக்கிறது என்பது உண்மையான விடயம். எல்லோரும் 100% எல்லோரும் ஒரே கருத்தை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆகவே மிக பெரும்பான்மையான அரசியல் கட்சிகளும் மக்களும் சரி, 13வது திருத்தம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும், அதில் உள்ள அனைத்து சரத்துக்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்திற்கும் அதை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ குறிப்பாக இலங்கையினுடைய ஈழத்தமிழ் மக்கள் வாழ்ற பகுதிகளில் புத்த விகாரைகள் வந்து எழுப்பப்பட்டு வருது. அங்கே உள்ள மத வழிபாட்டு தலங்களுக்கு அந்த மாதிரியான அச்சுறுத்தல் ஏற்படுறது மாதிரி செய்திகள் தொடர்ச்சியாக வருது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது நீங்கள் சொல்வது 100% உண்மையான விடயம். முக்கியமாக வடக்கு மாகாணத்தில் ஒரு 25% சிங்கள மக்களை குடியேற்றுவதை நோக்கமாக கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட புராதன சின்னங்கள் சிங்கள மக்களுக்கு உரியது என்ற ஒரு பொய்யான வழிவகைகளை கூறி அந்த இடங்களில் புத்த விகாரைகளை உருவாக்குவது, அதை சுற்றி வர இருக்கக்கூடிய காணிகளை கபலீகரம் செய்வது, அங்கு சிங்கள மக்களை குடியேற்றுவது போன்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனை தமிழ் மக்கள், தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் கட்சிகள் அதனை 100% எதிர்த்தாலும் கூட இலங்கை அரசாங்கம் அதனை செய்து கொண்டிருக்கிறது என்பதும், புத்த பிக்குகள் அதில் கூடுதலாக அதில் செயற்படுகிறார்கள் என்பதும், நீதிமன்றங்களுடைய உத்தரவுகளையும் மீறி அவ்வாறான செயற்பாடுகள் நடக்கின்றது. இதனூடாக தமிழ் மக்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய நடவடிக்கைகளை சிங்கள பௌத்த மேலாதிக்கவாதிகள் செய்வதை இலங்கை அரசாங்கம் கண்டும் காணாமல் விட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். இலங்கைக்கு சீனாவினுடைய ஆதரவு இருப்பது தமிழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்? குறிப்பாக இந்த பொருளாதார மந்தநிலைக்கு பிறகு இந்தியாவினுடைய கை ஓங்கி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்தியாவினுடைய பொருளாதார ரீதியாக இந்தியா இலங்கைக்கு பல பில்லியன்களை கொடுத்து உதவி செய்கிறது என்பது ஒரு விடயம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஏற்கனவே எடுத்துவிட்டது. அங்கு ஒரு 99 வருஷ குத்தகைக்காக ஒரு துறைமுகத்தையே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள், கம்பாந்தோட்டை துறைமுகம். அந்த துறைமுகத்தினுடன் 15,000 ஏக்கர் காணிகள். ஆகவே அவர்கள் தங்களை அங்கு நிலைநிறுத்திக் கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் எங்களை பொறுத்தவரையில் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அந்த மண்ணிலிருந்து அடுத்த 100 வருஷத்திற்கு அவர்கள் வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கு கிடையாது. இப்பொழுது வடக்கு கிழக்கிலும் தங்களை காலை ஊன்றுவதற்கான வேலைகளை செய்கின்றார்கள். அதனை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு அதிகாரம் படைத்த அமைப்பு வடக்கு கிழக்கில் இல்லை. குறைந்தபட்சம் மாகாண சபைகளுக்கு கடந்த 5 வருஷமாக தேர்தல் நடைபெறவில்லை. ஆகவே ஒரு அதிகாரங்களை கொண்டு ஒரு நிறுவனமாக மாகாண சபை கூட இப்பொழுது அங்கு இல்லை. ஆகவே அவ்வாறான குறைந்தபட்சம் மாகாண சபை தேர்தல்களை நடாத்தி அதற்கு தேவையான அதிகாரங்களை கொடுத்தால் கூட இவற்றை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம். அப்படி வடக்கு கிழக்கில் சீனாவினுடைய ஊடுருவல் ஏற்படுவதானது தமிழகத்துக்கு அல்லது இந்தியாவுக்கு அது நிறைய பாதுகாப்பு சம்பந்தமான பாதிப்புகளை உருவாக்கும் என்பதும் எங்களுடைய கருத்து. அது நிச்சயமாக இந்தியாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியா அதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்கிறார்கள் என்பது அது இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு விடயம். தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் பொருளாதார மந்தநிலை மற்றும் இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல், இது வந்து விடுதலை புலிகள் மாதிரியான மேலும் பல இயக்கங்களை வந்து அங்கே உருவாக வழிவகுக்குமா? அதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை, அமைதியாக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கா?
யுத்தத்தால் நாங்கள் மிக நீண்ட ஒரு யுத்தம் நடந்தது. ஒரு 30 வருஷத்துக்கான யுத்தம் நடந்தது. ஏறத்தாழ 3 லட்சம் மக்களுக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 15 லட்சம் மக்கள் நாட்டை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள். யுத்தத்தால் நாங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்களாக பல இழப்புகளை சந்தித்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்னும் ஒரு யுத்தத்தை தமிழ் மக்கள் எதிர்கொள்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் கடினமான ஒரு விடயம். ஆகவே இந்தியா போன்ற அண்டை நாடுகள் தமிழ் மக்கள் ஒரு நிம்மதியாக கௌரவமாக அந்த மண்ணில் தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரு 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 அப்படியான நிலைமைகளை உருவாக்குவதற்கு இந்தியா மாதிரியான நாடுகள் ஒத்துழைப்பாக இருக்குமாக இருந்தால் அந்த மண்ணில் அந்த மக்கள் ஒரு கௌரவமாக நிம்மதியாக வாழக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி ஐயா. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் பால வெற்றிவேல். AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.